ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செஞ்சா இன்னும் நமது ராசியுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை நாம் தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோ இல்லாமல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டிங்கன்னா தினசரி உங்களுக்கு ராசி பலன் பார்க்கறதுக்காக நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க ஏதுவாக அமையும், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் தட்டி விடுங்க. இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை திறன் பார்த்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுப விருது வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக சந்திரனுடன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது தவிர இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் உள்ளார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்துள்ளாருங்க. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளை இன்னைக்கு அமைச்சு தருங்க. இன்னைக்கு உங்களுடைய இயல்பு என்ன அப்படின்றத மற்றவங்களால ஈஸியாக யூகிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த தினம் உங்களுடைய யூகிக்க முடியாத அந்த இயல்பு காரணமாக திருமண உறவுகள் பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க. அப்படி நீங்கள் பாதிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க, கண்டிப்பாக அதை முயற்சி செய்யுங்கள். இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் உங்களது திருமண வாழ்வில் கண்டிப்பாக தேவை, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உங்களது தாய் வழி உறவினர்கள் மற்றும் தாய் வழி மூலமாக உங்களுக்கு தாயின் தரப்பிலிருந்து நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை உங்களது தாய் வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா உங்களுக்கு நிதியுதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களுடைய நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்கள் மூலமாக ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலமாக நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகும் காரிய வெற்றிகளை மன மகிழ்ச்சியில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பணிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் வேலையாட்களின் ஒத்துழைப்பு, அலுவலக பணிகள் உங்களுக்கு கிடைக்கும், சக ஊழியர் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் பிசினஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மன திருப்தியை தருவதாக அமையுங்க. மேலும் தோற்ற பொழிவில் இன்றைக்கி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சில எண்ணங்கள் இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள நல்ல வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தந்தை வழியிலான உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. ஆனால் தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இந்த தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சலிப்பு ஏற்படலாங்க. இந்த தினம் நீங்கள் ஷாப்பிங் போகிறது உங்களுக்கு கொஞ்சம் சோர்வை தரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். இந்த தினம் பொதுவாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, ஆனால் ஷாப்பிங் போகிறது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சலிப்பு ஏற்படுத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நீங்கள் தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி தைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வழங்கப்பட்ட சில ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும். அது இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சிறந்த யோசனைகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மனம் நிம்மதியான ஒரு காரிய வெற்றிகள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான நேரம் இல்லாமல் போகலாம். எனவே தகுந்த நபர்களிடம் உங்களது வேலைகளை ஒப்படைத்து நீங்கள் வேலை வாங்குவது அவசியங்க. இன்றைய தினம் உங்களது அரசு சம்பந்தமான பணிகள் இருந்து வந்திருந்த காலதாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு திருப்திகரமான மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு செல்வாக்கான நாளாக அமையப்பெறுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழில் வளர்ச்சியில் ஒரு சில குறுக்கீடுகள் இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு உங்களது ஊழியர்கள் மூலமாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்கள். முன்னேற்ற பாதையில் கொஞ்சம் தடைகள் வரலாம், அதை நீங்கள் கடந்துருவீங்க. முக்கியமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேர்மையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது துலாம் குடி ராசி பலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோக்களை நீங்கள் ராசி பலன்களை
உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நமது துளம்பிடி ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே, ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இத்தனத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் இன்றைக்கு பச்சை நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பச்சை நிறம் அமையும். மேலும் நம்பர் 9 நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களது உடன் கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இன்று கூட பணிபுரிவுகளாக இருக்கலாம், உங்களது நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. அதன் மூலமாக நல்ல சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையுங்க. உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் நல்ல ஒரு பிளானை பண்ணலாம். அது நிறைய பிளான் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தோற்றப்பொழிவில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுவீங்க. அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டு நீங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வந்திருந்த இழுபறியான நிலைகள் குறைந்து இன்றைய தினம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கு அமைப்பெறும். தந்தைவெளி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவு இன்றைய தினம் இருக்குது. நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அமையுங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் காரிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதுக்கு எத்தனை பேர் நமது வீடியோ வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கவுண்டிங்க்கு எங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அது வரவேற்கப்படுகிறது. நமது துளம்புடைய ரசிகன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தினசரி நமது வீடியோவை நீங்கள் பெற முடியாது. ஸோ உங்களுக்கு தினசரி நமது ராசிபலன்களை நீங்கள் வீடியோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே பெறணும் அப்படின்னா இப்பவே நமது துளம்புடைய ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பெனிஃபிட்டு எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. மீண்டும் நாலு தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை காலையில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைந்திருங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.